அடுத்த மாதம் நடக்கவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களின் வரி வருவாயை பெருக்கும் நோக்கத்துடன் ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதங்களில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் மாநில மத்திய நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கவுள்ளது. அதில் மக்கள் அன்றாடம் அதிக அளவில் பயன்படுத்தும் பொருட்கள் மீது 3% வரியை விதிக்கலாம் எனவும், பல பொருட்கள் மீது இப்போது விதிக்கப்படும் 5% வரியை 7, 8 அல்லது 9% உயர்த்தலாம் எனவும் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் கீழ் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை சரிகட்ட மத்திய அரசு கூடுதல் நிதியை அளித்து வருகிறது. 5 ஆண்டு காலமாக இருக்கும் இந்த கூடுதல் நிதி வழங்கும் முறை வரும் ஜூன் மாதத்துடன் முடிவுக்கு வருவதால் இனிமேல் வரி வருவாய் இழப்பீட்டுக்காக மத்திய அரசை நம்பியிருக்க முடியாது என்ற முடிவுக்கு மாநிலங்கள் வந்துள்ளன. எனவே வெகுஜன மக்கள் அதிகம் உபயோகிக்கும் பொருட்களின் வரி வரம்பை 3% குறைத்து கூடுதல் வருவாயை திரட்ட மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. அத்துடன் ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு பெற்றுள்ள உணவு அல்லாத சில பொருட்களையும் 3% பட்டியலில் கொண்டுவர முடிவெடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. 5% பட்டியலில் இருக்கும் பேக் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் வரியை 1% உயர்த்தினாலே ஆண்டுதோறும் சுமார் 50,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அதை 8% உயர்த்தலாம் என்ற முடிவுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் நல்ல ஆதரவு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ஜிஎஸ்டியில் அதிக அளவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுவதில்லை. இதனால் மாநில அரசுகளின் வரி வருவாய் குறைந்துள்ளதால் செஸ் வரி எனப்படும் மேல்வரியால் கிடைக்கும் வருவாய் மாநிலங்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் 5 ஆண்டு கால இழப்பீட்டு நிதி உதவி திட்டமும் முடிவுக்கு வருவதால் மாநிலங்கள் அங்கம் வகிக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூடுதல் பொருட்களை ஜிஎஸ்டியில் கொண்டுவரவும் 5% வரி விகிதத்தை 9% வரை உயர்த்தவும் மாநில நிதியமைச்சர்கள் முயற்சிப்பார்கள் என கூறப்படுகிறது. நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.